ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கடே சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12 வாட்ச் பிக்சர் ரெடி, ரன்னிங் பாக்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் பாக்ஸோட பவர் சப்ளையை போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த பவர் பாக்ஸுக்குன்னே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன். போட்டோன்னே அங்கே பச்சை கலரில் லைட் எரியுது. இப்போ இந்த ரிலே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசி 12 வாட்டு ஒர்க் ஆகும். இதை வந்து 3 சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம், 4 சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 சேனலை யூஸ் பண்ணதுக்கு, அந்த பக்கம் தள்ளி விட்டால் 3 சேனல், இந்த பக்கம் தள்ளி விட்டால் 4 சேனல். இது பார்த்தீங்கன்னா 12 வாட்ச் ப்ளஸ் 12 வாட்ச் மைனஸு அதாவது பவர் சப்ளை நம்ம கொடுக்கணும். அப்புறம் அது ஸ்பீடு கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் இது வந்து மைனஸு. நம்ம இதுதான் வந்து பிக்சல் ஐடி கொடுக்க கனெக்ட் பண்ணணும். மொத்தம் 4 மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸை வந்து ரன்னிங் பாக்ஸ் அதாவது ரிலே பாக்ஸில் ப்ளஸ் மைனஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட் போட்டுக்கிறேன், இப்போ வெளிச்சமாக இருக்கும் தெரியும். ரன்னிங் பாக்ஸ் பவர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் எடுத்து ரன்னிங் பாக்ஸில் கொடுக்குறோம். அப்புறம் மைனஸ் எடுத்து கொடுத்தோன்னே நம்மளுக்கு ரன்னிங் பாக்ஸ் ஒர்க் ஆகுது, அந்த லைட் எடுத்து உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ஃபுல் ஸ்லோவில் வச்சுக்கிறேன், அதனால் அது மாதிரி எரியுது. ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க, டச் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ஸ்பீடாக வச்சேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறது தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸு, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு செட்டில் மைனஸ், எப்பவுமே இதில் வந்து மைனஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம ப்ளஸ் வந்து காமனாக ஃபுல்லாக பவர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய லைனில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சேனலோட மைனஸ் போட்டாச்சு. அப்புறம் பவர் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்ஸு, அதில் கனெக்ட் பண்ணினா நம்மளுக்கு லைட் ஒர்க் ஆகும். அப்புறம் செகண்ட் செட்லேயும் ப்ளஸ்ஸை வந்து காமனாக பவர் பாக்ஸ்லேருந்து வரத்து கூட காமனாக வச்சுட்டு மைனஸை மட்டும் செகண்ட் சேனலோட மைனஸில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் சேனலில் போட்டிங்கன்னா ஒன்னா இதுவும். இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஆன வீடியோ லைட்டாக அந்த பட்டுருச்சு, அதனால ஷார்ட் ஆகுது. ஒயரை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் சேனலில் போட்டோன்னே செகண்டு லைட்டு எரியுது. நான் வந்து இதை வந்து எதனா பில்டிங்க்கு எதனா போடும்போது நான் வந்து உங்களுக்கு அதோடய ஒயர் கனெக்ஷன் நான் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வரப்போல, அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் இப்போ 9th தான் வச்சுருந்தேன், அது எக்ஸாமில் முடிஞ்சு வரத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. படிக்கிற வேலை என்ன அதுன்ற வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். அதேமாரி 3rd சேனலோட மைனஸ்ஸு வந்து 3rd சேனலில் போட்டுட்டு ப்ளஸ்ஸு மட்டும் காமனாக போட்டோன்னா உங்களுக்கு 3rd சேனல் ஒர்க் ஆகும். அது பார்த்திங்கன்னா 3rd கலர் என்ன பார்த்திங்கன்னா அது வந்து கோல்டன் கலருன்னுவாங்க. நான் போட்டுக்கிறது எல்லாமே வந்து செட்டு எல்லாமே வந்து கலர் கேப்பு தான். நீங்கள் வந்து அந்த சிங்கிள் கலர் கேப் வரும், அது டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிறது வந்து தெரியும், அந்த கேப் வாங்கிக்கோங்க. நான் எல்லாமே வந்து கலர் கேப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 4th சேனலோட ப்ளஸ், அதாவது 4th லைட்டோட ப்ளஸ் எடுத்து காமனாக போட்டு மைனஸ் எடுத்து 4th சேனலில் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து 3rd சேனல், அதாவது 3 சேனல் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி பட்டன் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் 4 சேனலில் மாற்றுறேன்னா அந்த ரெட்டோ ஒர்க் ஆகும். இப்போ நான் ஸ்பீடு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்தமாதிரி ஸ்பீடு வச்சு பார்க்கும்போது ரன்னிங் அப்படியே போகிற மாரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டனை இந்த பக்கம் 3rd சேனலுக்கு தள்ளணும்னா 3 சேனல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு செகண்டு 3rd மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே வந்து 4க்கு தட்டணும்னா ஃபஸ்ட்டு செகண்டு 3rd 4th 4 சேனலில் ஒர்க் ஆகும். இதை வந்து எல்லாமே வந்து ப்ளஸ்ஸை வந்து காமனாக அழைச்சிட்டு மைனஸை மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.